हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर यूट्यूब चैनल। इनकी नम्बर एक्सरसाइज 2.2 இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் வந்து பார்க்க போறோம். சோ எக்ஸாம்பிள் 2.7 டு 2.10. சோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த கிவன் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் தி நம்பர்ஸ் m அண்ட் n. இந்த m என்ன, n என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ்னா என்ன அப்படினா, ஃபார் எக்ஸாம்பிள் 6 வந்து எப்படி எழுதுவோம், 2 * 3 னு எழுதுவோம். சோ 2 உம் 3 உம் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6. சோ 6 வந்து 2 ஆலயும் 3 ஆலயும் டிவைட் ஆகும், அதாவது 2 டேபிளையும் 3 டேபிளையும் வந்து வரும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபேக்டரைசேஷன். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எம் ஃபேக்டரைஸ் பண்ணால் 2 அண்ட் என்னொரு நம்பர் கிடச்சிருக்கு, அந்த நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணால் 3 அண்ட் என் கிடச்சிருக்கு, என்னை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 5 அண்ட் என்னொரு நம்பர் கிடச்சிருக்கு, அண்ட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ 5 அண்ட் 2 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இங்கே 2 இன்ட்டு 3 6. ஸோ அதே மாதிரி இங்கே 5 இன்ட்டு 2 இங்கே 10 கிடச்சிருக்கும். இப்போ 10 இன்ட்டு 5 தான் நமக்கு என். ஸோ இட் இஸ் 50. அடுத்தது 50 × 3 வந்துட்டு 150. இப்போ ஃபைனலாக எம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, 150 × 2 = 300. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 300, என் இஸ் ஈக்குவல் டு 50 தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம், இப்போ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 6n அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அதில் n அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர் அப்படின்னாலே வந்து 1 to ∞, அதாவது ஒன்லி பாசிட்டிவ் இன்டீஜர். இப்படி இருக்க ஒரு நம்பர் இந்த 6n அப்படிங்கிறது, அதோடைய கடைசி டிஜிட் வந்துட்டு 5 இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும் ரீசனோட. ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு 6n வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் 2 × 3 கிடைக்கும். ஸோ 2 × 3 ஹோல் பவர் n எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2 பவர் n × 3 பவர் n எழுதலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு 2 பவர் n எடுத்துக்கிறோம். ஸோ 2 பவர் n வந்து நேச்சுரல் நம்பர். ஸோ 2 பவர் எனித்திங் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஏன்னா அது 2 டேபிளில் வரக்கூடிய ஒரு நம்பராக தான் இருக்க போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 1 2 2 ஸ்கொயர் 4 2 பவர் 3 8. ஸோ இதெல்லாமே வந்து ஈவன் நம்பர் தான். சோ 2 பவர் n இஸ் ஆல்வேஸ் an ஈவன் நம்பர். இப்போ மறுபடியும் ஒரு ஈவன் நம்பரை வந்து இன்னொரு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு மறுபடியும் என்ன கிடைக்கும்னா, ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஈவன் நம்பர் இன்டு ஆட் நம்பர் ஆர் ஈவன் இன்டு ஈவன், ரெண்டுமே வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். சோ 6 பவர் n இஸ் ஆல்வேஸ் an ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்னாலே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அது 0, 2, 4, 6 or 8 இந்த டிஜிட்டில் தான் வந்து எண்ட் ஆகும். தேர்ஃபோர் இட் டஸ் நாட் எண்ட்ஸ் வித் டிஜிட் 5. 5ங்கிற டிஜிட்டில் எண்ட் ஆச்சுன்னா அது ஈவன் நம்பராக இருக்க முடியாது, அது ஆட் நம்பர். ஓகே, ஸோ தான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து, இஸ் 7 × 5 × 3 × 2 + 3 அ காம்போசிட் நம்பரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர்னா என்ன அப்படின்னா, அதோட ஃபேக்டர் வந்து 1 அண்ட் சேம் நம்பர். அதாவது இப்போ 2னா அந்த நம்பர் 2 மட்டும்தான், இப்போ 3னா 3 மட்டும்தான், 5னா 5 மட்டும்தான். ஸோ 1 அண்ட் த சேம் நம்பர் இட் செல்ஃப் அதான் வந்துட்டு அதோடைய ஃபேக்டராக வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதான் வந்துட்டு ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது காம்போசிட் நம்பர் அப்படின்னா, ஹாவ் ஃபேக்டர்ஸ் அதர் தென் 1 அண்ட் இட் செல்ஃப். அந்த 1ஐயும் அந்த நம்பரையும் தவிர எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒரு ஃபேக்டராச்சும் இருந்ததுன்னா அது காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ கொடுத்துருக்க நம்பர் எடுத்துக்கலாம், 7 × 5 × 3 × 2 + 3 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது 3. ஸோ அதை காமனாக எடுத்துக்கிறேன், 3 × 7 × 5 × 2 + 1 விச் இஸ் ஈக்குவல் டு 3 × 7 5 = 35 35 2 = 70 70 + 1 = 3 × 71. ஸோ இப்போ நமக்கு இது வந்து ஒரு 2 நம்பராக வந்து கிடச்சிருக்கு, அதாவது 3 × 71 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா 371. நம்ம இங்கே என்ன பார்த்தோம், காம்போசிட் நம்பர்னால் அதுக்கு 1 அண்ட் இட் செல்ஃபை தவிர எக்ஸ்ட்ராவாக ஒரு நம்பர் வந்து ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே வந்து 1 தவிர 371, ஸோ 3 ஃபேக்டர் வந்துருச்சு. ஸோ இட் இஸ் அண்ட் காம்போசிட் நம்பர். ஸோ இதுக்கு நம்ம என்ன ரீசன் கொடுக்கலாம் அப்படின்னா, the number can be factorized in terms of two
prime number. Hence, it is a composite number. Okay. இப்போ லாஸ்ட் சம். லாஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பவர் பி இன்டு பி பவர் ஏ ஈக்குவல் டு 800. ஸோ 800 ஃபேக்டரைஸ் பண்ணால் ரெண்டு நம்பர் கிடைக்குது. இந்த நம்பரோட பவர் தான் இதோட வேல்யூவாக இருக்கணும், இதோட பவர் வந்து இந்த வேல்யூவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 800 நான் ஃபஸ்ட்டு டூவால் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஸோ டூனா 400 இன்ட்டு டூ 800. நெக்ஸ்ட்டு 200 into 2, 400, அடுத்து 2 நா 100 into 2, next 2, 50, அடுத்து 2 வால பண்ணா 25, இப்போ 25 2 டேபிளில் வராது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு 5 டேபிளுக்கு போகிறேன். ஸோ 5, இப்போ 1. இப்போ நமக்கு பார்த்தோன்னா 2 வந்து 5 டைம்ஸ் வந்திருக்கு, 5 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு 2 நா பி ஈக்குவல் டு 5. இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வந்து இஃப் ஏ ஈக்குவல் டு 5னா பி ஈக்குவல் டு 2. இது ரெண்டுத்துல எது வேணால் பாசிபிள். ஏன் அப்படின்னா, சின்ஸ் 800 இஸ் ஈக்குவல் டு 5 பவர் 2 இன்ட்டு 2 பவர் 5. ஓகேவா? ஸோ இது ஏன்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதோட எக்ஸசைஸ் 2.2ல இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.2 சால்வ் பண்ணலாம். சி யூ சூன் வித் நெக்ஸ்ட் வீடியோ.